ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெண்டு ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்க போகிற ரெண்டு ஸ்டாக்குமே இந்த தீபாவளி சமயத்தில் பெருசாக எதாவது கொடுக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா அந்த பாதையில் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் புது வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்காகவும் நான் பேசிக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு 10K ஒரு 10,000 ரூபா இருக்குது. இந்த 10,000 ரூபா மார்க்கெட்டில் போட்டு ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறவங்களுக்காக லை மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸு அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு சனி ஞாயிறில் இருந்தாலும் கூட 30 ட்ரேடிங் டிப்ஸ் இங்கே வந்துடும். இந்த 30 ட்ரேடிங் டிப்ஸுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 600 ருபீஸோ இல்லை 800 ருபீஸோ 1,000 ஓ 1,500 2,000 அந்த அளவுக்கு தான் தேவைப்படும். அந்தளவுக்கு லோ ப்ரைஸ்டாக இருக்கும். இதில் 3 ஹைலைட் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, 10K ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது தான். தென் இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் பண்ணும்போது, அந்த ஹிட் அண்ட் ரன் டைப்பில் பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. மூணாவது ஹைலைட், யாராவது ஒருத்தர் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் என்னென்னு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை மார்க்கெட்டை என்னென்னு தெரிஞ்சோ தெரியாமலோ சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்துட்டாருன்னா நிச்சயமாக அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மெரிட்டலாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அந்த மாதிரி பேமெண்ட் ஆப் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிமீட் பண்ணி உடனே இப்போவே இன்றைக்கி இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, டைம் இருக்காது ட்ரேட் பண்ணுறதுக்கு, அல்லது மார்க்கெட்டிங்கில் இருப்பீங்க, அல்லது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், அல்லது நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிருப்பீங்க, சீனியர் சிட்டிசனாக இருப்பீங்க, மார்க்கெட் மேலே ஒரு ஆர்வம் இருந்தால் கூட பயம் கூடவே இருக்கும், அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க, அங்கேருந்து நீங்கள் வரல சீக்கிரம் நினச்சா கூட வர முடியாமல் சூழல் இருக்கும், ட்ரேடிங் பண்ணலாம்னு நினச்சாலும் அங்கே இருக்கிற டைம் ஜோன் இங்கே ஒத்து வராமல் இருக்குது நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் யாருமே ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு நேர்மையான எளிய வழி தான் நம்ம கண்டுபிடிச்சது இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படிங்கிறது. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியில் 5 பைசாலிருந்து 20 ரூபா வரைக்கும், சில சமயங்கள் இதுவரை கொஞ்சம் மேலே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்தில் சனி ஞாயிறுலாம் போக டெய்லி ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஒரு மாதத்துக்கு ரொம்ப செலக்டிவாக சூஸியாக ரிசர்ச் பண்ணி எடுத்த 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இதில் ஒரே ஒரு ஹைலைட் தான், இந்த ஸ்டாக்லாம் ஒரு தடவை வாங்கியாச்சுன்னா அப்படியே கிடக்கணும்னு விட்டுடலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சில பல வருடங்களில் பெருசாக வளர்ந்து முதலீட்டு பெருக்கி கொடுத்தோம் அப்படிங்கிறது தான். கடந்த கால சக்ஸஸ் ஸ்டோரின்னு பார்க்கும்போது இந்த அப்போ கொடுத்த அந்த ஏஷியர் மோட்டார் 17 ரூபாய்க்கு இருந்தது, அது சில பல வருடங்களில் 36,000க்கு போயிடுச்சு. ஸோ அந்த 17 ரூபாய் இருக்கும்போது அதில் 10K போட்டிருந்தால் அந்த 10K வந்து 2.11 crores வளரக்கூடிய சாத்தியம் அங்கே இருந்தது. தென் ஜெய் கார்பரேஷன், அது 15 ரூபாய்க்கு இருந்தது, பென்னி ஸ்டாக் தான், அதில் 10K போட்டிருந்தால் ஒரே வருஷத்தில் 15,000க்கு போயிடுச்சு. அப்போ அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 கோடியாக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. அண்ட் ரீசன்ட் சக்ஸஸ் வந்து செல்மெக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி, இப்போ வேண்டாம் வாங்க வேண்டாம். இந்த ஸ்டாக் வந்து போன வருஷம் அக்டோபர் 28ஆம் தேதி 1 ரூபாய் 35 பைசாக்கு தர ரேட்டுக்கு இருந்தது. ஸோ இது இந்த வருஷம் ஏப்ரல் 28ஆம் தேதி சரியாக 6 மாதத்தில் 1,975 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ அந்த என்ட்ரி ப்ரைஸில் ஒரு 10K போட்டிருந்தால் அது 6 மாதத்தில் 1,46,00,000ஆக வளரக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு வீடே வாங்கியிருக்கலாம். நான் இது மிகப்பற்றி சொல்லலை, மார்க்கெட்டில் நடந்தால் தான் சொல்கிறேன். அதே போல் பாபா ராம்தேவோட ருசி சோயா வந்து இந்த லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி 17 ரூபாய்க்கு இருந்தது. லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது கம்பெனியில் லாக்அவுட்டில் போகிற அளவுக்கு சுச்சுவேஷன் மோசமாக இருந்தது. ஸோ அது என்ன ஆச்சுன்னா 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்போ அதில் வந்து துணிஞ்சு ஒரு 10,000 இறக்கியிருந்தாங்கன்னா அந்த 10,000 வந்து 5 மாதத்தில் 12.20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஸோ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இது மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த குறிப்பிட்டு சொன்ன டாட்டாவோட டிடிஎம்எல் 7 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணது, ஒரே வருஷத்தில் 290 போச்சு. தென் டாட்டாவோட ஏஎஸ்ஏஎல் 26 ரூபாய்க்கு இருந்தது, ஒரே வருஷத்தில் 940 ருபீஸ் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வெற்றி கதைகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம்,
ட்ரேடிங் பிடிக்கல, ட்ரேடிங் ஒத்து வரல, மார்க்கெட்டில் பண தம்புன்னு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போவோம், பின்னாடி பார்த்துக்கலாம்னு நினச்சா இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப சூப்பராக சூட்டபிளாக இருக்கும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7999 பெர் மந்த். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 10K வச்சுட்டு மார்க்கெட்டில் இன்ஸ்டண்ட்டாக உடனே உடனே வந்து பணம் சம்பாதிக்க முயற்சியை தொடரணும் அப்படின்னா இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் த ரைட் வே. இல்லை ட்ரேடிங்கே வேண்டாம், பணம் மட்டும் இருக்கட்டும் பின்னாடி பார்த்துங்கனுச்சா அந்த சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி சூப்பரான வே. ஸோ இது வேணுமோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு ஸ்டாக்கை பார்க்கலாம். ஏன் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பார்க்கல செய்திருக்கான்னு கேட்டால், ஒரு சின்ன நியூஸு நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஆர்பிஐ சொல்லியிருக்கு இந்த NBFC கம்பெனிஸ்லாம் வந்து டெபிட் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாது, கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு. என்ன புரியுது அப்படின்னா, இந்த தீபாவளியை நோக்கி போகும்போது இந்த NBFC கம்பெனிஸ்லாம் வந்து அவுத்து விட்ட மாதிரி போயிடும் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண சொன்னோம்னா. ஆனால் என்ன செய்கிறாங்க, இந்த பஜாஜ் ஃபின்சர் வந்து, பஜாஜ் லோன் கொடுப்பாங்கல்ல, பஜாஜ் ஃபின்சர் வந்து ஆர்பிஎல் பேங்கோட கிரெடிட் கார்டை இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்டெரக்டாக வந்து அவங்க பண்ணிகிட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு சவால் இந்த ரெண்டுக்கு, எல்லா ஃபினான்ஸ் கம்பெனிக்குமே. குறிப்பிட்ட நம்ம இங்கே எடுத்துக்கிட்டது ரெண்டு ஸ்டாக் தான், ஒன்று வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த பஜாஜ் ஃபின்சர். பஜாஜ் ஃபின்சர் ஏற்கனவே சூப்பர் டூப்பராக போயிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எடுத்து நம்ம போட்டுட்டோம். ஸோ இந்த பஜாஜ் ஃபின்சர்லேருந்து அசான்டேட் எனக்கே 50,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கேன் நான். ஸோ இந்த பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் ஃபைனான்ஸ் ரெண்டு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் இருந்தாலும் இந்த கடன் கொடுப்பதில் வந்து இந்த தீபாவளியில் வந்து அடிச்சு நொறுக்கி ஒரு சாதனை பண்ணிடுவாங்கன்றது வந்து இப்போவே தெரியுது. அங்கே பஜாஜ் ஃபைனான்ஸ் பில்டிங்கில் போய் பார்த்துலங்கிற கூட்டம் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பஜாஜ் ஃபின்சர் இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதோட பெஸ்ட் பைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இதோட ஆன்கோயிங் ப்ரைஸை விட்டுருங்க, பெஸ்ட் பை வந்து 1,800 கீழே என்ன ப்ரைஸ் கிடைச்சாலும் அதில் என்டர் பண்ணுறது புத்திசாலிதனம். ஸோ இதோடைய டார்கெட், என்னுடைய பர்சனல் டார்கெட் வந்து 2,224. இது தீபாவளிக்குள்ளே அச்சீவ் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன், முன்னாடி சீக்கிரமே கூட அச்சீவ் ஆகிடும். தென் பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பை. ஸோ அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்பே ஒரு நல்ல லெவலுக்கு போச்சு, 7,700 டச் பண்ணுறதுக்கு 1 ரூபாய்க்கு கீழே இருந்தது. ஸோ இதோட பெஸ்ட் பை வந்து 7,504 கீழே இருந்தால் பெஸ்ட் பை. ஸோ இதோடைய டார்கெட் வந்து 7,874. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கு எங்கள் வாட்ச்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஐம் நாட் ரெக்கமெண்டிங் தீஸ் டூ ஸ்டாக்ஸ், அதை புரிஞ்சுக்கணும். இந்த இது நான் கொடுத்தது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது என்னோடய பர்சனல் வியூ. இப்போ அந்த நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த ஜாயின் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஜாயின் பட்டன் வந்து இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு கிரெடிட் கார்டு வழியாக பே பண்ண விரும்புனீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண விரும்புனீங்க, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து தள்ளி வந்து பார்த்தா ஜாயின் பட்டனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு, என்னோடய டாலர் சிம்பிள் போட்டு கீழே தேங்க்ஸ்னு எழுதியிருப்பாங்க. அது சூப்பர் தேங்க்ஸ், ஏதாவது என்கிட்ட கேள்விகள் கேட்க விரும்பினா அந்த சூப்பர் தேங்க்ஸ் வழியாகத்தான் கேட்க முடியும். சூப்பர் தேங்க்ஸை கிளிக் பண்ணி 3 லெவல் காமிக்கும், எந்த லெவல் கம்ஃபர்டபுளோ அந்த லெவல் வழியை ரெமிட் பண்ணிவிட்டு ரெமிட்டன்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்டோடும் கேள்விகளை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. தென் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை லோ ப்ரைஸில் சூப்பராக பண்ணுறதுக்கு ஒரு சரியான மொபைல் ஆப் வேணும். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்தாலும் இதை ஸ்டாண்ட்பையாக கூட ஆரம்பித்து வச்சுக்கேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பைரி சமயத்தில் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே லிங்கை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தென் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பெரிய அளவில் பண்ணணும், 1 வருஷம் டைம், ரொம்ப பொறுமையாக செலக்டிவாக வதவதும் ட்ரேட் பண்ணணும், செலக்டிவாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த புல் ஸ்ட்ரீட் காசினோன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து கேபிட்டலே 1 லேக் தேவைப்படும், சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் லெவலில் இருக்கும், சாதாரண ஆட்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஸோ இந்த லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா புல் ஸ்ட்ரீட் காசினோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் வந்து டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு, அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்களுக்கு, அதாவது இட்ஸ் அ ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் இன் ஷேர் மார்க்கெட், தோஸ் கூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தி மார்க்கெட் அண்ட் தோஸ் கூ வாண்ட் டு பிகம் லைக் வாரன் பஃபெட். அந்த லெவலுக்கு போக முடியாது, அந்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சியை வேணால் செஞ்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் வந்து இந்த இதை ஃபாலோ ஆன் வீடியோ இங்கே பக்கத்தில் இருக்குது, அதை சேர்த்து விட்றேன், பார்த்துக்கோங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய். இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவும் தெரியாது, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது எப்படி ட்ரேட் பண்ணுறது, லாஸ் வராமல் எப்படி கரெக்டாக ட்ரேட் பண்ணுறது, என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஆன்லைன்
கிளாஸை வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க புதுசாக ஷேர் மார்க்கெட் வரவங்களுக்கானது. இட் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதில் வந்து மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும், எப்படி சேஃப் கார்ட் பண்ணணும், சேஃப் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், டைம்லி ட்ரேடிங் எப்படி பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்கை வந்து எந்த டயத்தில் போய் நம்ம அடிக்கிறது, ஷார்ட் செல்லிங் எப்படி கரெக்டாக பண்ணுறது, மார்க்கெட் ஓப்பனிங்ல என்ன செய்யணும், மார்க்கெட் க்ளோசிங்கில் என்ன செய்யணும், பிடிஎஸ்டி எப்படி பண்ணணும், பொசிஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், இதுமாதிரி பல கேள்விகள் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி அந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் கரெக்டாக ட்ரேட் பண்ணி நம்ம வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிகினராக இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் போகிறதுக்கான ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இந்த கோர்ஸ் இருக்கும். இதை இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அ ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது பொதுவாக என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கூட, என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாலே சக்ஸஸ் நமக்கு பாதி வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் கோர்ஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ் ஹூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தி மார்க்கெட். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து 7999. இந்த கோர்ஸ் ஃபீஸை நீங்கள் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபீஸ் ரெமிட் பண்ண பிறகு உங்களுக்கான டைம் ஷெட்யூல் அலாட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக உங்கள் கேள்விகளை அனுப்பி பதில் நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் மறந்துடாதீங்க. ஒரு கோர்ஸுக்கு வந்து செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ், இட் இஸ் ஆல்சோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படி பணம் இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு போட்டு கேபிட்டல் போட்டு ட்ரேட் பண்ணுறோமோ ஒரு நாலேஜே அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த நாலேஜுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த கோர்ஸ் ஃபீஸ் 7999. ஸோ இது ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுடைய பார்வையை மாற்றிவிடும். ஸோ உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிவிடும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உதவியாக இருக்குன்றது என்னுடைய அழுத்தமான பாசிட்டிவான திடமான நம்பிக்கை. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்க